வெல்கம் டு லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய டிஷ் தால்ச்சா, அதாவது மட்டனில் பருப்பு போட்டு செய்கிறது தான் இந்த தால்ச்சா. இது பாஸ்மதி பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி மற்றும் டிஃபன் ஐட்டம்ஸ்களாகிய பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மட்டன் போன்ஸ், அதாவது எலும்பு மட்டும் ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. சாம்பாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய துவரம் பருப்பு தூர் தால், அது ஒரு 150 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. சன்னா தால் சொல்லக்கூடிய கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்காக பட்டை ஏலக்காய் கிராம்பு எடுத்துக்கோங்க. பட்டை 1 ஸ்ட்ரிப்பும் 2 ஏலக்காய் 2-3 கிராம்பு எடுத்து. இது சாம்பார் ஸ்டைலுங்கிறனால நம்ம காய்கறிகளும் சேர்க்கணும். என்னென்ன காய்கறிகள் தேவைன்னா 1 வெங்காயம், 1 தக்காளி, கருவேப்பிலை, புதினா, மல்லி கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் 2 நம்பர் போதும், 1 1/2 முருங்கைக்காய் போதும். உங்களுக்கு தேவையான அளவு காய்கறிகள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் நான் கழுவி கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 1 அல்லது 2 எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலாக்கள் மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கல்லுப்பு, மஞ்சள் தூள். மட்டன் மசாலாங்கிறது மல்லி, சீரகம், சோம்பு, கசகசா இது 4 சேர்ந்தது தாங்க. சில டைம்ஸ் நான் பட்டை ஏலக்காய் கிராம்பு கூட அதில் சேர்த்து அரைச்சி வச்சுப்பேன். இன்றைக்கி நான் தனியாக யூஸ் பண்ணுறனால அதை நான் இதில் சேர்த்து அரைக்கலை. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் கரைச்சி எடுத்துக்கோங்க. வேளை பருப்பு, எலும்பு, மஞ்சள் தூள் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 15-20 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு எலும்பும் நல்லா எனக்கு வெந்துடுச்சு. அடுத்தது இன்னொரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு பொருட்கள் ஆகிய பட்டை, இலக்காய், கிராம்பு, கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய காய்கறிகள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இதை வதக்கினதுக்கப்புறமா முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் சேர்த்து நம்மளுடைய கறி மசாலாவும் மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் மசாலா வாசனை போகிற வரைக்கும் அதை கொதிக்க விடுங்க. இப்போ என்னோட மசாலா ரெடி ஆகிடுச்சு, அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வேக வச்சுருக்கக்கூடிய பருப்பு எலும்பையும் இந்த மசாலாவில் சேர்த்துட்டு புளிக்கரைசலையும் இதில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. கொதிச்ச அப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா புதினா, மல்லி இலைங்களை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய தால்ச்சா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனுக்கு harifo.nayami.com அப்படிங்கிற என்னோடய ஃபுட் பிளாகை விசிட் பண்ணுங்கள். அதில் பிக்சர்ஸ் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக துல்லியமான இன்க்ரீடியன்ஸ் அளவோட டிரெக்ஷன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு நல்ல டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு பிக் லைக்கும் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். பாய்.